ஸ்ரீ குருப்யோ நம ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம பரமகுருப்யோ நம ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருப்யோ நம. வருகின்ற சனிப்பெயர்ச்சி 27/12/2020 அதிகாலை 5:22 மணிக்கு நடக்க இருக்கின்றது. இது 3 ஆண்டு காலங்கள் சுமாராக டிசம்பர் 2023 கடைசி வரை இந்த சனிப்பெயர்ச்சியானது மகரத்தில் இருக்கின்றது. இதனுடைய புது பலன்களை நட்சத்திர வாரியாக விவரமாக காண்போம். இது வந்து புது பலன்தான். இண்டிவிஜுவலாக என்ன எப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக ஹாரோஸ்கோப் பார்த்து அதிலேருந்து தக்க பரிகாரங்களை பண்ணிக்கலாம். இது வந்து புது பலன். மிருகசீர்ஷம் 1, 2 ஆகிய பாதங்களைச் சேர்ந்த ரிஷபராசி அன்பர்கள் வந்து ரொம்ப ஆரம்பமே ரொம்ப நல்லா இருக்குது சார். இது நாள் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்திருப்பீங்க. லாஸ்ட் 1 இயராக பார்த்தீங்களானாக்கா உங்களுக்கு இந்த ரொம்ப தொந்தரவுகள் பல விதங்களில் அந்தந்த லெவலில் மீட் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகி இப்போ நல்ல இதில் தான் சனித்தொல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது, நல்ல ரிலீஃப் இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த நேரத்தில் வந்து கல்யாணம் ஆகாதவங்களாம் இருந்தாக்கா கண்டிப்பாக இந்த நேரத்தில் கல்யாணம் ஆகிறதுக்கு நல்ல வழி பண்ணி கொடுப்பாரு. தொழில் முன்னேற்றம் நல்லாயிருக்கும். 2022 டிசம்பர் வரைக்குமே அவங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க நல்லா முன்னுக்கு வரலாம். அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறது வந்து மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. ஆனால் ஒவ்வொரு துறையாக சொல்லிகிட்டு இருந்தால் ஒவ்வொருத்தரையும் அவங்களுக்கு உண்டான பாசிட்டிவ்லாம் நடக்கும். மாணவர்கள் தான் நல்லா படிப்பாங்க, தொழிலாளினா நல்ல வேலையில் தகுந்த மாதிரி சன்மானம் கிடைக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஊதியம் கிடைக்கும். தொழிலாளர்கள் அந்த அளவில் இருக்கும்போது முதலாளிகளாக இருந்தாக்கலாம் அவங்க எதிர்பார்க்கின்ற பெரிய பெரிய ஃபேக்ட்ரியெலாம் நிறுவப்படுறதுக்கு உண்டான அந்த இதெல்லாம் வந்து அனுகூலமாக கிடைக்கும். அந்த மாதிரி அந்த பாசிட்டிவ் பீரியடாக இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கலாம். அவங்கவுங்க தசாபுக்தி என்ன நடக்கிறது எப்படி நடக்கிறதுன்னு பார்க்கணும். இந்த நேரமே சனிபுக்தி சில பேருக்கு வரும். சனி தசாபுக்தி அந்த இதில் முன்னாடி வரலாம் ஒழிய சனிபுக்திங்கிறது எல்லா ஏஜ்லேயுமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க ஜாதகத்தை பார்த்தா தெரியும். அந்த மாதிரி சனிபுக்தியே நடந்ததுன்னா அவர் பவர் ரெஜிமில் வந்துடுறாரு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நல்ல இது பண்ணி கொடுப்பார். அந்த 2021-2022 முடிய நல்ல பயனை நீங்கள் அனுபவிக்கலாம். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் பிதார்த்தி சொத்தெல்லாம் கிடைக்கும், கட்டணம் கட்டுற பாக்கியங்கள்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆன்மீகத்துறையை நிறைய நாட்டங்கள் உண்டாகும். இந்த செய்வினை கோளாறுலாம் இருந்தால் இந்த நேரத்தில் செய்வினை கோளாறு தான் விலகிடும். இந்த நேரத்தில் யாராவது இப்போ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பிரயத்தனம் பண்ணாங்கனாக்கா இந்த நேரத்தில் ரொம்ப அழகாக அமைஞ்சிடும், ரொம்ப குயிக்காக அமையும். அங்கேயும் நல்ல பதவியெல்லாம் பெற்று அங்கேயும் நல்ல பர்மனெண்ட்டாகவே இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் கூட இந்த நேரத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் யோகாகாரகன் சனி பகவான் நல்ல சஞ்சாரத்தில் இருக்கார், நல்ல அடிக்கடி பிரயாணத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. 2023 தி ஹோல் ஆஃப் 2023 மிருகசீர்ஷம் ரிஷபராசி என்பவர்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முக்கியமாக தன் உடல் நிறைய ஜாகிரதையாக பார்த்துக்கணும். சர்ஜரி எர்ஜரி இந்தெல்லாம் போகாமல் அவங்கவுங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன உடம்பு வருதோ சின்னதாக இருந்தால் கூட உடனே கொண்டு போய் காமிச்சிடுங்க. ஏன்னா 2023 பூரா நீங்கள் சனி பிரார்த்தனை இருக்கணும். இந்த 2 வருஷம் கொடுக்குற சனி பகவான் அந்த நேரத்தில் உங்களை வந்து மெயினாக இதில் என்னக்கா மனக்கவலையில் உண்டாக்கிறார். மனக்கவலை உடல் நல்லா இருந்தால் வேறு என்ன கவலை வரும், சகோதர பாவத்தில் கவலை வரும், இல்லை வெளிநாட்டு போக முடியாமல் தடங்கள் ஏற்பட்டு அதனால் கொஞ்சம் பரவும், இல்லை மனைவியின் உடல்நிலையில் செலவழிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். இந்த மாதிரி ஏதோ ஒரு மனசஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த 2023 ஹோல் ஆஃப் 2023 திருநள்ளாறு போயிட்டு வாங்க, சனி பகவான் போயிட்டு வாங்க, நாமக்கல் ஆஞ்சநேயர் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உடல் உணவுற்றோர் இல்லங்களுக்கெல்லாம் உதவுங்க, ஏழைகளுக்கெல்லாம் உதவுங்க. இதெல்லாம் பண்ணி நிறைய நீங்கள் சனி பகவான் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா அவர் அனுகிரக மூர்த்தியாக மாறி உங்களுக்கு பல நன்மைகளை செய்வார். அதனால் அதை நீங்கள் வந்து மனசில் எடுத்துட்டு 2023 நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பலவித நன்மைகள் வந்து ஏற்படுறதுக்கு சனி பகவான் அனுகிரகம் பண்ணுவார். ரொம்ப காரணம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய பீரியட் அதை மாத்திரம் நான் சொல்லிக்கிறேன். எந்த விஷயமாக இருந்தாலும் ஜாகிரதையாக இருங்க அந்த விஷயத்தில். அப்படி தான் அந்த சாரம் அந்த மாதிரி அந்த நேரத்தில் இருக்குது. ரிஷபராசி அன்பர்கள் அனைவருமே எல்லோரும் சனி பகவானின் அருள் பெற்று ஏற்றமாக வாழ திருநாகேஸ்வரம் ஸ்ரீ உப்பிலியப்பனை வேண்டுகின்றேன்.